வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ ஜங்ஷன். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது கிரேப் பேப்பரில் எப்படி இந்த அழகான ரோஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள் கூட. நான் எப்படி இது பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். வாங்க, அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். பாருங்கள், கம் தேவை, கட் பண்ணுறதுக்கு சிசர் தேவை, அதுக்கப்புறமா மார்க்கர். மார்க்கர், பென்சில், பென், ஸ்கெட்ச், எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இங்கே மார்க்கர் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் தேவை. அப்புறம் கிரேப் பேப்பர் பார்த்தீங்களா, நான் ஒரு ஃபுல் லென்த்து கிரேப் பேப்பர் எடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கிடைக்கும், பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு கடையில் கிடைக்கும். அது கிடைச்சதுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த லென்த்து தான் நமக்கு தேவை, ஒரு ஸ்கேல் லென்த்து பார்த்தீங்களா. இப்படி அதை இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு இப்படி மார்க் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டே மார்க் பண்ணியிருக்கேன், நான் உங்களுக்கு வேண்டி இன்னொரு டைம் காமிக்கிறேன். இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம பாருங்கள் இப்படி கட் பண்ணணும். இந்த மார்க் பண்ணதுக்கு நேராக கரெக்டாக கட் பண்ணணும், ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணணும், கோணையெல்லாம் கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணணும், தெரியுதுங்க. இதே நம்ம ஓப்பன் பண்ணோம்னா பாருங்கள் இந்த அளவுக்கு லென்த்து கிடைக்கும். இப்படியே டபுள் லென்த் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நீளம் கிடைக்கும். அப்போது அது வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கணும் நம்ம, தெரியுதா எட்ஜு. அப்போது இந்த ஃபோல்டு பண்ண இடம் இருக்கு இல்லைங்களா, இங்கே வந்துட்டு நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம் இப்படி. அப்போது ரெண்டு பேப்பர் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அப்போ நம்மளுக்கு ரெண்டு ரோஸ் கிடைக்கும், ஓகேவா. இப்போ வா பாருங்கள் இனி எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன், ஓகே. பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பேப்பர் இது இருக்கு இல்லைங்களா, பாருங்கள் இப்படி நல்லா பார்த்துக்கோங்க. இங்கேருந்து இப்படி ஒரு ஃபோல்டு, ஒன்றும் இல்லை. பாருங்கள், இப்படி பேப்பர் இருக்குது, இந்த எட்ஜை பிடிச்சிட்டு இப்படி ஒரு மடக்கு மடக்கி இருக்கு, தெரியுதுங்களா, அவ்வளோதான். அதுக்கப்புறமா 1, 2, 3, ஓகே. இன்னொரு கா கொண்டு காமிக்கிற பாருங்கள், 1, 2, 3, ஓகேவா. அதுக்கப்புறமா இந்த விரல் இருக்கு இல்லைங்களா, நம்ம வந்து இங்கே இப்படி பிடிச்சிக்கணும். இப்படி ஒன்றும் கிடையாது, இங்கே பாருங்கள் இப்படி வச்சுட்டு இப்படி ஒரு ட்விஸ்ட்டு, அப்போ நம்ம பண்ணலையே அதே ட்விஸ்ட்டு தான். அதுக்கப்புறமா இப்படி டேர்ன் பண்ணணும், பாருங்கள் ஆயிடுச்சா. அதே சேம் இப்படி வச்சுட்டு ஒரு ட்விஸ்ட், இப்படி வச்சுட்டு ஒரு ட்விஸ்ட், சேம் அதே ப்ரொசீஜர் வச்சுட்டு ட்விஸ்ட். இதே மாதிரி நம்ம பண்ணிகிட்டே போனோம்னா நம்மளுக்கு நம்மளுடைய ரோஸ் ரெடி ஆயிடும். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம கீழே வந்துட்டு பாருங்கள் இது கரெக்டாக பிடிச்சிக்கணும், இல்லாட்டி அது ரோஸ் வந்து பிரிஞ்சு வந்துடும். கரெக்டாக இப்படி பிடிச்சிக்கணும், ஓகேங்களா. மறுபடியும் ட்விஸ்ட், ஒன்றும் இல்லை. இப்படி இந்த எண்டு வரும்போது இப்படி ஒரு ட்விஸ்ட் கொடுத்துட்டு இப்படி ஒரு திருப்பி திருப்பிக்கணும், அவ்வளோதான். ரெண்டு வரும்போது ட்விஸ்ட்டு, ஒரு ரவுண்டு இப்படி சுற்றிக்கணும், ட்விஸ்ட்டு ஒரு ரவுண்டு, ட்விஸ்ட்டு ஒரு ரவுண்டு, ட்விஸ்ட் பண்ணுறோம், ரவுண்டு பண்ணுறோம். பாருங்கள் எண்ட் ஆகிடுச்சு, இவ்வளோ பாக்கி வரும். அப்போ அது என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி நான் கம் வந்துட்டு இப்படி போட்டு வச்சுருக்கேன். இந்த கம் இப்படி எடுத்துகிட்டு, ஏன்னா இல்லாட்டி கையிலலாம், இல்லாட்டி கையில் கொஞ்சம்லாம் ஆகும், இருந்தாலும் இந்த மாதிரி எடுத்து இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி கையிலெல்லாம் இந்த பேப்பர் ஒட்டிக்கும், அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறது, ஓகேங்களா. இந்த மாதிரி கம்மு நல்லா எடுத்து அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா பாருங்கள் இதை எடுத்துகிட்டு ஒரு ட்விஸ்ட்டு பண்ணி இவ்வளோதான், பாருங்கள் நின்றுச்சு, தெரியுதுங்க. இதோ இப்போ நம்மளுடைய ரோஸ் ரெடி பார்த்தீங்களா. இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில்
செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு செய்யும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு ரெண்டு மூணு ட்ரிப்பு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே இந்த ரோஸை வச்சு எந்த மாதிரி டெக்கரேட்டிவ் ஐட்டம் எல்லாம் பண்ணலாங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? இதே நீங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா செஞ்சு பாருங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஸ்ரீ ஜங்ஷனுக்கு. ஓகே, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி ரோஸ் வச்சு எப்படி டெக்கரேட்டிவ் ஐடியாஸ் எந்தெந்த மாதிரி பண்ணலாங்கிறத பற்றி ஒரு வீடியோ போடுறேன். ஓகேவா? பாய். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இல்லைங்களா? இந்த ரோஸை வச்சு இனி எந்த மாதிரி டெக்கரேட்டிவ் ஐட்டம் பண்ணலாங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா கைஸ்? பாய்.